Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு செட் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு பேஸையும் ஒன்றா ஸ்கிக் பண்ணிக்கிறேன். ட்வெண்ட்டி ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணி இதையும் ஸ்கிக் பண்ணிக்கிறேன். இதை ஆல்ரெடி ரெடி பண்ண பேஸோட அட்டாச் பண்ணிக்கிறேன். 15 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பில்லர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பில்லர் எல்லாத்தையும் பேஸோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வீடு தான் செய்ய போகிறோம். அதோடைய ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பேப்பரில் ட்ரா பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். டாப் போர்ஷனை ஸ்கிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா போர்ஷனை ட்ரிம் பண்ணிக்கிறேன். பேஸு, சைடு, ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரூஃபுக்கு கார்ட்போர்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஸ்டிக் பண்ணி ஹவுஸோட அட்டாச் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஸ்விங் ரெடி பண்ணி ஹவுஸோட சிட் அவுட்டில் வச்சுருக்கேன். இந்த ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 9 பண்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு பண்டில் 10 ருபீஸ், ஒரு பண்டிலில் 40 ஸ்டிக்ஸ் இருக்கும். இது என்னுடைய ட்ரீம் ஹவுஸ். ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.